ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லப்ஸ் ஓபிஎஸோட செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம் எப்படி நம்ம லேகே இல்லாமல் விளாட்லாம் எப்படி லேக் இல்லாமல் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபியஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஓபிஎஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் அதோட அஃபிஷியல் பேஜுக்கு போய்ட்டும் இங்கே போய் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கான் அதில் போய் கூட நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம் நீங்கள் டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் டவுன்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் பிளாங்காக தான் இருக்கும் நம்ம தான் வந்து இதுக்கேற்ற மாதிரி செட்டிங் பண்ணிக்கணும் முதல்ல சீன்ஸை செட் பண்ணிப்போம் இங்கே ப்ளஸ்ஸுன்னு ஒரு பட்டன் இருக்கா இங்கே போய் கிளிக் பண்ணோன்னா சி நியூ சீன் காமிக்கா அதை நம்ம நே நேம் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம் நான் வந்து லைவுன்னு கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ அந்த நேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சீன்ஸ் ஓப்பன் ஆகிடும் சீன்ஸுக்குள்ளே உள்ளே போனிங்கன்னா இங்கே சோர்ஸுன்னு இருக்கா சோர்ஸஸ் இதுக்குள்ளே போய் ப்ளஸ் திருப்பியும் ப்ளஸ் பண்ணோம் ப்ளஸ் திருப்பி பண்ணிங்கன்னா இதில் டிஸ்பிளே கேப்சர்னு இருக்கும் இந்த டிஸ்பிளே கேப்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு சோர்ஸ்னு கொடுத்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும் இங்கே ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா உங்கள் மானிட்ரு என்ன ரெசல்யூஷனோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே செட் பண்ணிக்கும் டன் கொடுத்துருங்க இங்கே ஓப்பன் ஆயிடுச்சா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் திருப்பியும் அதே இதில் போய் கேம் கேப்சர் இது கேம் கேப்சர் வந்து டிஸ்பிளே கேப்சர்னா டிஸ்பிளே மட்டும் கேப்ச்சர் பண்ணும் கேம்னா கேமை மட்டும் கேப்ச்சர் பண்ணும் நீங்கள் ஏதாவது கேம் விளாட்றீங்கன்னா அந்த கேம் மட்டும்தான் கேப்சர் ஆகும் மற்றபடி வேறு எதுவுமே கேப்சர் ஆகாது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் லுக்கிங் ஃபார் கேம் டு கேப்சர் கேம் மட்டும்தான் வரும் நீங்கள் கேம் சப்போஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது தான் இருக்கும் மற்றபடி டிஸ்பிளே வேறு எதுவுமே காட்டாது கேம் கேப்சரா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் இமேஜ் எதுக்குன்னா உங்களோட லோகோவை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட லோகோ ஏதாவது வாட்டர் மார்க் மாதிரி நீங்கள் செட் பண்ணணுன்னா அது கூட செட் பண்ணிக்கலாம் இமேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து பிஎன்ஜி ஜேபிஜே கிஃபு அந்த மாதிரி காமிக்கும் நம்ம என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிஎன்ஜி ஃபைல் செட் பண்ணி வச்சிட்டேன் அதனால் வந்து அதுவே கொடுத்துக்குறேன் என்னோட லோகோவை இங்கே வந்துடும் டன் கொடுத்திங்கன்னா டன் கீழே எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருந்தா என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் கொடுத்துட்டு இங்கே இந்த லாக் பட்டன் இருக்கா இந்த லாக் பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே எதுவுமே மூமெண்ட் எதுவுமே இருக்காது இதோட இது மட்டும் கீழே லாக் பண்ணிக்கோங்க எல்லாமே லாக் பண்ணிக்கலாம் மூமெண்ட் எதுவுமே இருக்காது திருப்பியும் இதை நீங்கள் வேறு இடத்துல செட் பண்ணால் திருப்பியும் லாக் பட்டனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மூமெண்ட்டு கொடுத்துக்கலாம் வேறு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம் டோ ஓகே இப்போ இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா இது ஹை மாதிரி ஒன்று தெரியுதா கண்ணு மாதிரி தெரியுதா இது க்ளோஸ் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகிடும் அவ்வளோதான் போயிடும் வேணும்னா வச்சுக்கலாம் வேணான்னா வச்சுக்கலாம் மாதிரி டிஸ்பிளே கேப்சர் வேணும்னா டிஸ்பிளே கேப்சர் மட்டும் இருக்கட்டும் தேவையில்லாத இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் பார்ப்போம் இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அது இதில் மொத்தம் மூணு நாலு செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கும் சிம்பிள் தான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் ஜென்ரல் இது எதுவுமே தேவையில்லை இது எதுவுமே ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரீமிங் வந்து நம்ம என்ன பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்களோ அந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் லாகிங் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் அவுட்புட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அட்வான்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அட்வான்ஸ் கொடுத்துக்கோங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா கீழே இந்த மாதிரி காமிக்கும் ஸ்ட்ரீமிங் சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்கோடர் என்கோடர் வந்து என்ன சாஃப்ட்வேர் அதுன்னு காமிக்கும் நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு என்விடியா கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி என்கோடர் என்க் ஹார்ட்வேர் சாரி ஹார்ட்வேர் என்விஇஎன்சின்னு காமிக்கும் இல்லைனா வந்து வெறும் சாஃப்ட்வேர் தான் காமிக்கும் நான் என்விஎன்சி கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சிபி ரேட் கண்ட்ரோல் கேட்கும் இதில் வந்து சிபிஆரே இருக்கட்டும் அடுத்து வந்து பிட்ரேட் கேட்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் பிட்ரேட் வந்து எதுக்குன்னா நெட்டோட ஸ்பீடுக்கு ஸ்பீடுக்கேற்ற மாதிரி பிட்ரேட் நம்ம கொடுத்துக்கணும் இப்போ வந்து என்னோடய நெட்டோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் எம்பிபிஎஸ் இருக்குது அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பிட்ரேட் கொடுத்துருக்கேன் எனக்கு எயிட்டி நைன் எம்பிபிஎஸ் இருக்குதுனால நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் இல்லை உங்களுக்கு வந்து நெட்டை வந்து அதிகமாக போகக்கூடாது இல்லை உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துக்கலாம் இதுவும் நல்ல இதுதான் தான் சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஸ்ட்ரீமிங்கும் இதுவாக இருக்கும் உங்கள் நெட்டு ஸ்பீடை பொறுத்து இருக்குது அடுத்து வந்து ப்ரீ செட் வந்து குவாலிட்டி வந்து குவாலிட்டியிலே இருக்கட்டும் ப்ரொஃபைல் வந்து ஹைலையே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது எல்லாமே இது மட்டும் டிக் பண்ணிக்கோங்க அடுத்து டூ ஃப்ரேம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இது தேவையில்ல ஆடியோ வந்து நீங்கள் எதாவது ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கலாம் இந்த இது வச்சுக்கோங்க ஃபோர் ஃபோர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸ்டீரியோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து மைக்கு யூஸ் பண்ணுறீங்களா மைக் யூஸ் பண்ணுறது தான் இங்கே வந்தீங்கன்னா கீழே அந்த ஆப்ஷன் காமிக்கும் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் மைக்ரோஃபோன் இது வச்சிங்களா இது கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இது வந்து நம்ம அவுட்புட் என்ன என்னோடய மானிட்டர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டினால அது பேஸிக்காக இந்த ரெசல்யூஷன் காமிக்குது அடுத்து வந்து உங்களோட அவுட்புட் என்ன வேணும் நீங்கள் தௌசண்ட் எயிட்டி வேணும்னா தௌசண்ட் எயிட்டி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு செவன் டுவெண்ட்டி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஏற்ற மாதிரி ஏன்னா நீங்கள் தௌசண்ட் எயிட்டி வந்து சில இது வந்து கேமிங் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது ரொம்ப லேக் ஆகும் பிசி கூட லேக் ஆகுது அதனால் வந்து நான் செவன் டுவெண்ட்டி வச்சுருப்பேன் இல்லை சில சமயம் வந்து தௌசண்ட் எயிட்டி வந்து கிராஃபிக்ஸ் கம்மியான கேமு அந்த மாதிரி இல்லைன்னா தௌசண்ட் எயிட்டி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து டவுன்லோட் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் சாம்பிள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து எஃப்எஸ் டைப்பு இது காமன் வச்சுக்கலாம் இது வந்து காமன் எஃப்எஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கோம் சிக்ஸ்டி எஃபிஎஸ்னால் சிக்ஸ்டி தேர்ட்டி வேணுன்னா தேர்ட்டி வச்சுக்கலாம் உங்களோட தான் சிக்ஸ்டி இது வந்து நார்மலான ஸ்பெசிஃபிக்காக வந்து நார்மல் செட்டிங்ஸ் அதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க டன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இது கொடுத்துட்டதுக்கு அப்புறம் இங்கே கோ லைவ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து க்ரியேட்டியா நியூ ஈவெண்ட் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்களோட அஃபீஷியல் வெப்சைட் யூடியூப் வெப்சைட்டுக்கு அதுக்கு போயிடும் லாக்இன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் ஈவெண்ட் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கேம் அடுத்து என்ன பண்ண போறீங்களோ அதை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் அதை வந்து இது லைவ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கனால இது கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கோல் லைவ்னு கொடுத்தேன்னா அவ்வளோதான் லைவ் போயிடும் லைவ் ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதான் லைவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்